जडाधरं पांडुरंगं सोलहस्तं कृपानिधिं सर्वरोगहरं देवं दत्तात्रेयं अहं भजे। अन्बान यूट्यूब नेयर्गलुक्कु என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் செப்டம்பர் 11ஆம் தேதி குரு பகவான் வந்து வக்ரமடைகிறார். நவகிரகங்களிலேயே முதன்மையான சுபகிரகமாக போற்றப்படக்கூடியவர் குரு பகவான். பொன்னவன் என்ற பெயர். முத்தான மூணு பார்வைகளை கொண்டு விசேஷமான தனயோகத்தை தரக்கூடியவன் குரு பகவான். எல்லா உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு, மங்கள காரியங்களுக்கு, கும்பாபிஷேகம் போன்ற ஆன்மீக விழாக்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். நவகோள்களிலேயே முதன்மையான சுபகிரகமாக போற்றப்படக்கூடியவர். எந்த ஒரு ராசிக்கு பெரும்பாலும் கெடுதலை தரமாட்டார். அத்தகையான குரு பகவான் வந்து தனகாரகனாக, புத்திரகாரகனாக ஜோதிடத்தில் விளங்குகிறார். தனகாரகன் என்றால் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவருக்கு தேவையான பொருள், பொருளாதாரம், வருமானத்துக்கு உண்டாகின வழிகள், செல்வ சம்பத்துகளை தருவது என்பது அவருடைய வேலை. அடுத்து புத்திரபாக்கியம் என்பது ஒரு குடும்பஸ்தன ஆனதுக்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம், மழலை பாக்கியம் தரக்கூடிய குரு பகவான். தனகாரகனாக, புத்திரகாரகனாக சுபங்கள் நடத்தக்கூடிய அதிபதியாக விளங்குகிறார். பொதுவாக ஒருத்தருக்கு நம்ம கல்யாணம் நடக்கணும்னா குருபலம் வேணும். எங்கு சென்றாலும் குருபலம் இருந்தால் மட்டும்தான் வரன் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் குருபலம் இருந்தாலும் திருமணம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதுக்கு தான் வியாழ நோக்கம் வந்து விட்டது அல்லது குருபலம் வந்து விட்டதான் நம்ம பார்ப்போம். பொதுவாக குரு பகவான் வந்து தனஸ்தானமாகிய இரண்டாம் வீடு, புத்திரபாவம் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் வீடு, களத்திரபாவமாகிய ஏழாம் வீடு, பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாவது வீடு, லாபஸ்தானமாகிய பதினொன்றாவது வீடு. இந்த இடங்களுக்கு வரும்போது விசேஷமான நன்மைகள் அள்ளித்தருவான், சுபகாரியங்கள் நடத்த வைப்பான், நீண்ட வருஷங்களாக நடக்காத எத்தனையோ மகத்தான நன்மைகள் நடத்தி வைப்பார். குரு பார்வை கோடி நன்மை. குரு தனித்திருந்தால் பால் அப்படின்னு சொல்லுவார்கள். குரு ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா முதன்மையான சுபகிரகம் பொன்னவன், விசேஷமான நன்மைகள், கோட்டீஸ்வரி யோகம் தரக்கூடியவன், செல்வந்தன், சிறந்த பண்புகள், வேதாந்தம், அறிவு, ஞானம், நல்ல பண்புகள், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, சிறந்த தெய்வ பக்தி, சிறந்த ஒரு ஞானம், எத்தகையான விசேஷமான நன்மைகளை தரக்கூடியவனாக குரு விளங்குகிறான். இப்போ குரு பகவான் வக்ரம் அடைகிறார். குரு பகவானுக்கு வெவ்வேறு நிலைகள் உண்டு ஜோதிடத்தில். வக்ரம் என்பது அதிசாரம் என்பது, நேர்கதி சஞ்சாரம் என்பது. இதில் குரு பகவான் வந்து மாறுறார் என்றாலே உலகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம். காரணம் என்றால் ஏராளமான லட்சக்கணக்கான பேர் கல்யாணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் கல்யாணம் நடத்தி வைப்பார். குழந்தை பாக்கியம் பிறக்காதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். இது போன்ற எண்ணற்ற மங்கள காரியங்கள், என்னென்ன யோகங்கள் அந்தந்த ஜாதகத்துக்கு, அந்தந்த கர்மவினைகளுக்கு இருக்கிறதோ அந்த ஜாதகத்துக்காகவையான நன்மைகள் நிச்சயமாக வாரி வழங்குவார். அந்த குரு பகவான் வந்து பொதுவாக வந்து ஐந்து, ஏழு, ஒம்பது என்ற மூணு இடங்களுக்கு வரும்போது, மூணு இடங்களுக்கு அவருடைய சிறப்பு பார்வை என்பது இருக்கிறது. அதாவது குரு என்றால் சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா இந்த பூவுலகத்தில் திருவருள் பெற வேண்டும் என்றால் குரு அருள் வேணும். குருவின்றி எதுவும் நமக்கு நடக்காத ஒரு காரணத்தினால் அந்த குரு பகவானுக்கு மூணு சிறப்பான பார்வைகள் உண்டு. அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணியத்தில் குருவனுடைய ஆச்சாரியத்தினுடைய சம்பந்தம், குருனுடைய அருள் உங்களுக்கு எப்படி இருந்திருக்குது, உங்களுடைய மனநிலை, ஞான நிலைகளை பொறுத்து பூர்வ ஜென்ம கர்மத்தை விளக்கக்கூடியது ஐந்தாம் பாவம். அதுக்கப்புறம் ஏழாம் பாவம் களத்திர பாவம். அதாவது நீங்கள் நட்பு ரீதியாக அல்லது கல்யாண விஷயத்திலோ அல்லது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கின்ற
பழைய ஜென்மத்தினுடைய விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகின்ற பாவம் ஏழாம் பாவம். பாக்கியஸ்தானம், உங்க முன்னோர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க, அந்த முன்னோர்கள் செய்த தர்ம காரியங்கள் என்ன, அவர் செய்த பாவ செயல்கள் என்ன, அதுக்காக பாருங்க குரு பகவான் எப்படி ஒரு மூணு பார்வை, எப்படி ஒரு முத்தான சிறப்பான மூணு பார்வைகள் எடுத்துக்கொண்டார் பாருங்க. ஒன்று ஐந்தாம் பார்வை. ஐந்தாம் பார்வை என்ன, பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க, அந்த பூர்வ புண்ணியத்தின் பயனாய் உங்களுக்கு எத்தகையான ஒரு மனநிலை தரப்பட்டது, எண்ணங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது, அதன் அடிப்படையில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பூர்வ புண்ணியத்திலிருந்து புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்பதை காட்டுகிறது. ஏழாம் வீடு களத்திரம். களத்திரம் என்றால் கணவன் மனைவி. எத்தகையான குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷம், இந்த குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க, கணவன் மனைவிக்குள்ள இருக்கின்ற விஷயங்கள் ஒரு சத்களத்திரமா அல்லது களத்திரத்தால் வேதனைகள் உண்டா, அது போக்குறதுக்காக ஏழாம் பார்வை எடுத்துக்கொண்டார். பாக்கிய பார்வை, முன்னோர்களை தவறு செய்திருந்திருக்கலாம், முன்னோர்களை பாவம் பண்ணியிருந்திருக்கலாம், முன்னோர்கள் வழியே பித்திருகள் வழியே நமக்கு நற்காரியங்கள் நடக்காமல் இருந்திருந்திருக்கலாம், அதை காப்பாற்றுவதற்காக பாக்கிய பார்வை எடுத்துக்கொண்டார். அப்போ எல்லா வகையிலும் குரு பகவான் வந்து நமக்கு ஒரு சிறப்பான நன்மைகளை செய்கிறதுக்காகவே இருக்கிறார். பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் நன்மை செய்தாக வேண்டும் என்ற அவருடைய அந்த தெய்வத்தின் கட்டளைப்படி அவர் வந்து விசேஷமாக செயல்படுகிறார். அந்த வகையிலோ நமக்கு வந்து குரு பகவான் வந்து ஒரு சிறப்பான யோகத்தை தரதுக்காகவே, ஏன்னா தனக்காரக்கு நன்னும் போது பணம் தர வேண்டியது அவர் பொறுப்பு. ஆக இப்போ நான்கு புருஷார்த்தங்களில், நான்கு புருஷார்த்தங்களுக்கு அவர் ஒரு துணையாக நிற்கிறார். தர்மம், குரு வலிமையாக இருந்த பட்சத்தில் தர்மத்தின் வழியில் நீ செல்ல முடியும். அர்த்தம், தர்மத்தின் வழியை நீ சம்பாதிக்க முடியும், நியாயமான வழிகளில் தேவையானதை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தர்மம் அர்த்தம். காமம், கல்யாணம் ஆகிறதுக்கு அவருடைய துணை தேவை. நியாயமான கோரிக்கைகள் இச்சைகள் நிறைவேற்றிக்கொள்வதற்கு உண்டாகினா இல்லறம் என்பது. அதுக்கப்புறம் பேரின்ப வீடு, மோட்சம். மோட்சம் அடைகிறதுக்கு அவருடைய அனுகிரகம், அந்த பக்தி உணர்வுகள் தேவை, அந்த இறை உணர்வுகள் தேவைப்படுகிறது, பக்தி யோகம் தேவைப்படுகிறது. ஆக குரு பகவான் வந்து நான்கு புருஷார்த்தங்களை அடைகிறதுக்காக ஒரு அற்புதமான சித்திரவித புருஷார்த்தங்களை பெறதுக்கு உண்டாகின வழிகாட்டுறதுக்காக தான் அவர் வந்து குரு பகவான் வந்து அத்தகையான ஒரு சிறப்பு இடத்தை அடைந்தார். அது கொண்டு தான் நமக்கு குரு பார்க்கக்கூடிய நன்மை, குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லைன்னு சொல்கிறோம். அந்த குரு பகவான் இப்போ வந்து வக்ரம் அடைகிறார். வக்ரம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பண்டைய நூல்களில் நமக்கு வக்ரம் என்றால் என்ன சொல்லுகிறது என்றால், பின்னோக்கி நகர்தல். ஒரு கிரகம் வந்து பின்னோக்கு நகரும் போது சக்தியோடு தான் நகரும். ஏன்னா ஒரு மனிதன் முன்னாடி செல்லும் போது ஈஸியாக நடந்துட்டு போயிடுவான், அதே பின்னாடி நீங்கள் அப்படியே நடந்து வா அப்படின்னும்போது எல்லாம் ஒரு பலம் பிடிச்சி மெதுவாக பார்த்துக்கிட்டு கீழே விழாமல் ஒரு சக்தியோட ஒரு எனர்ஜியோடு வருவான். அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நமக்கு ஜாதக அலங்காரம், சாராவளி, சர்வார்த்த சந்திரிகை போன்ற எல்லா சர்வார்த்த சிந்தாமணி போன்ற நூல்களில் குரு பகவான் வக்ரம் அடைகிறது என்பது அவர் உச்ச பலம் பெறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான ஒரு சக்தியை பெறுகிறான் சொல்கிறது. ஏன்னா தான் இருக்கின்ற நிலையிலேருந்து மாறுபட்ட ஒரு நிலை. விஞ்ஞான ரீதியாக சயின்டிஃபிக் லெவலில் நம்ம யோசனை பண்ணாலும் கூட அது ஸ்லோ மோஷன்ன்றதுக்காக பின்னோக்கி நகர்த்தலன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவங்க தான் அதிகமாக நமக்கு பணம் கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூரிய சந்திராதி கிரகங்கள் நேர்கத்தில் போகிறாங்க பிரதட்சிணமாக, ராகு கேத்துகள் வந்து பாம்பு கிரகங்கள் தான் அப்பிரதட்சிணமாக பின்னோக்கி தான் வராங்க. அப்போ பின்னோக்கி வர்ற கிரகத்துக்கு வந்து வலிமை அதிகம். ஜாதக ரீதியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஏன்னா இதில் பல கருத்துக்கள் இருக்குது, அதுக்காக தான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ சனி பகவான் வக்கரமடைகிறார் என்றால் சனி பகவானுக்கும் சக்தி அதிகம். குரு பகவான் வக்கரமடைகிறார் என்றால் குரு பகவானுடைய சக்தி அதிகம். காரகத்துவம் மாறுபடுது, அவ்வளோதான். அங்கே சனி பகவான் ஆயுள்காரக்குன்னா நோய்காரக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியவன், அவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி
நன்மைகள் அளிக்கக்கூடியவன். இங்கு குரு பகவான் வந்தால் பொருளாதாரம், பணம், பொருள், தனம், கலத்திரம் எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அதுக்கு ஏத்தாப்புல அவருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பார். ஆக இப்போ நாம் என்ன ஒரு குரு வக்கிரமடைகிறார் என்றால், ஜென்ரலாக குரு பகவான் வக்கிரமடைந்தால் 120 நாட்கள் இருப்பார் ஜென்ரல், அது கணக்கு. இப்போ நமக்கு செப்டம்பர் 11ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரை அவரை வந்து வக்கிரகதி பயணம் சஞ்சரிக்கிறார். இந்த வக்கிரகத்தில் இருக்கும்போது ஒரு ரெட்டிப்பான ஒரு மகத்தான சக்தியோட கூட தான் நமக்கு பலனை தரப்போகிறார். ஆக இந்த செப்டம்பர் டு இந்த டிசம்பர் என்பது உலகத்தில் வந்து பொருளாதாரத்தில் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். காரணம், உலகத்தில் இருக்கின்ற எல்லா பணம், பொருள், செல்வம் அனைத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான் தான். அதனால தான் கிரேட் சேஞ்சஸ் வில் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ். அப்படி பார்க்கும்போதே அந்த குரு பகவான் அந்த வக்கிரகதி சஞ்சாரம் என்பதை செப்டம்பர் 11ல இருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரை இருக்கார். இதில் இன்னொரு ஆச்சரியம் நமக்கு என்ன நடக்கிறதுன்னா, இப்போ வந்து மேஷத்தில் வந்து குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார், அவருடைய ராகுவும் இருக்கிறது. ராகு வந்து அக்டோபர் 30க்கு மேலே ராகு வந்து மீனத்துக்கு போயிடுறாரு. அப்போ குரு தனித்து செயல்படுகிறார், அப்போ இன்னும் விசேஷமான நன்மைகள் அள்ளித்தருவார். ஆக முதன்மையான சுபக்கிரகமாக திகழ்கின்ற குரு பகவான் புத்திரம், கலத்திரம், தனம், பொன்னவனாக பேர் பெற்ற அந்த குரு பகவானுடைய பேராற்றல் மூலமாக 12 ராசிகளுக்கு எத்தகையான நன்மைகள் இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நடைபெறும் என்றது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி வக்கர காலத்தில் எத்தகைய நன்மைகள் காத்திருக்கிறது என்றதை நாம் பார்க்கலாம். ராசிநாதனாகி புதன் வந்து வலிமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான இடம் கன்னி ராசி. ஏன்னா தன்னுடைய சொந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய நிலை வந்து புதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மூலத்திரிக்கோண வீடாக உச்சி ராசியாக ஆட்சி பலத்தோட முவ்விதமான பலங்களோட கூடிய புதன் விசேஷமான யோகத்தை செய்கிறான். பத்ரயோகம் போன்ற ஒரு அரிதான ஒரு யோகங்களை தரக்கூடியவனாக புதன் விளங்குகிறான். தனாதிபதியாக புதனும் சுக்கிரன் வருகிறான். இப்போ புதன் புத்திகாரகனாக, சாதுரியக்காரகனாக, வாக்திறமை கொண்டவனாக, ஒரு பிரபலமான எழுத்தாளர்கள், பிரபலமான புலவர்கள், பிரபலமான ஒரு வச்சனகர்த்தாக்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த ஒரு அற்புதமான ராசியில் தான் இருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. காரணம், புதன் பலமாயிருந்தாலே இந்த உலகத்தில் வந்து ஐடி ஃபீல்டு போன்ற ஃபீல்டுகள் வந்து உருவாக்கப்படுகிறது. கம்யூனிகேஷன் துறைன்னு சொல்லக்கூடியது, தகவல் சமாச்சாரம், சமாச்சார தகவல், ஓகே, இதெல்லாம் வர்ணமான புதன் கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது, புதனும் பலமாக இருந்தால் தான் ஊர் உலகத்தில் தகவலே போகும். இப்போ எல்லாரும் வந்து புதன் சரியாக பலமாக இல்லைன்னு வச்சுங்க தகவலே சொல்ல மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் பார்க்குறோம் பாருங்கள், மனிதர்களையும் நீங்கள் பார்க்கும்போது ஓப்பன் டைப்பு, க்ளோஸ் டைப்னு இருப்பாங்க. ஓப்பன் டைப்புன்னா அவங்களுக்கு எது தெரிஞ்சாலும் அவங்க கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. இந்த க்ளோஸ் டைப்பு எது தெரிஞ்சாலும் ஒரு வார்த்தை கூட வெளியே விட மாட்டாங்க. இவங்களால தான் பெரிய டேஞ்சர் உண்டு. ஏன்னா ஓப்பன் டைப்பாக, அதை டிரான்ஸ்பரன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு உலகமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு சொல்லக்கூடியவங்க அதிகம். அந்த டிரான்ஸ்பரன்சி எங்கேருந்து வருதுன்னா இந்த ஒரு புதனுடைய வீட்டிலேருந்து வருது. ஏன்னா உச்சம் பெறதுனால ரொம்ப புத்திசாலியான கிரகம், ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த புதனுக்கு மறுபடியும் இன்னொரு விஷயம் இருக்குது, 12ஆம் வீடாக சூரியன் வருகிறார். 12ஆம் வீடுன்னா விரயஸ்தானம். இப்போ இந்த சூரியனும் புதனும் இணையும் போது தான் புதாதித்ய யோகம் என்ற ஒரு நிபுண யோகம் வருகிறது. இந்த நிபுண யோகம் வந்து மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டுகள் உருவாக்கக்கூடிய அற்புதமான யோகம். இது மிதுனத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 10ஆம் வீடு தொழில்ஸ்தானமாக வரக்கூடிய மிதுனத்தை கன்னி, அதாவது கன்னியில் லக்னத்தில் இருந்தாலும் சரி, மிதுனத்தில் 10ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, தொழில் வகையில் அல்லது கல்வி வகையில் சிறந்த ஒரு யோகத்தை அள்ளித்தரும். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பதவி யோகங்கள் அள்ளித்தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. வாக்ஸ்தானாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால பிரபல வக்கீல்கள், வாக்திறமை படைத்தவர்களாக, அப்புறம் வந்து ஜட்ஜஸ், தராசு சின்னம் வாக்ஸ்தானத்தில் வர்றதுனால ஜட்ஜஸ், இது போன்ற பிரபல
இயக்குனர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சைனு. இப்போ இந்த லக்னத்துக்கு வந்து குரு வந்து பாதகாதிபதிங்க, மாரகாதிபதி, கேந்திராதிபதி, இந்த நான் மூணு வகையான அவஸ்தைகளில் வந்து பாலாக்கிக்கிறான் குரு. அப்போ நீங்கள் கேட்கலாம், அதாவது கல்விக்காரன் வந்து கல்வி, அதாவது புத்திக்காரனுக்கு வந்து கல்விக்காரக்கனாகிய புதனுக்கு வந்து அந்த குரு வந்து நமக்கு ரெண்டு ஸ்தானங்களை வந்து பாலாக்கிக்கிறார். நாலாம் வீடாகிய கல்வி ஸ்தானம், நிலன் புலன்களை. ஆக இங்கே என்ன ஆகும், நாலு ஏழு குடி குரு வந்து கெட்டுவிட வேண்டும், நாலு ஏழு குடி குரு வந்து கெட்டுவிட வேண்டும், மறைவு ஸ்தானங்கள் அமர வேண்டும். அப்படி மறைவு ஸ்தானத்தில் அமைந்தால் மட்டும்தான் அவரை வந்து ராசிக்கு வந்து நன்மை செய்ய முடியும். அவர் வந்து கேந்திரத்தில் வலிம் பெற்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு அம்சயோகம் நாலில் உட்காந்து தனுசில் உட்காந்தானா அம்சயோகம் வரும், ஏழில் வந்து மீனத்தில் உட்காந்தாலும் அம்சயோகம் வரும். ஆனால் கேந்திராதிபத்திய தோஷம் அங்கே ஒன்றும் செய்யாது, சமுதாயத்தில் மிகுந்த அந்தஸ்து கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஏழுக்குரியவன் பதினொன்றுக்கு போய் உச்சத்தில் இருந்தால் கூட அங்கே இருதார யோகம் பண்ணி முழுமையான பாதக பலனை குருவன் தருவான். இப்போ இந்த வகையில் குரு வந்து பாதகாதிபதியாக இருக்கும்போதே நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த பாதகத்தன்மை பெற்ற குரு பகவான் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு வலிவு பெறக்கூடாது. அதனுடைய பொருள் என்னன்னா, தீயஸ்தானங்களில் அவரை மறைந்திட வேண்டும், நீச்சம் அடைய வேண்டும், அல்லது அவரை வந்து ஏதோ ஒரு இடத்துல கெட்ட ஸ்தானங்களில் அமர வேண்டும். அப்படி அமரும்போது தான் ஜாதகனுக்கு வந்து மிகுந்த நன்மை அள்ளித்தருவான். அந்த வகையில் நமக்கு என்ன ஆயிடுச்சுப்பீங்க, நாலு ஏழு குடி குரு பகவான் வந்து அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்குது. அதனால கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மை குரு பகவான் செய்வார். எப்படி செய்வார்ன்னா, எட்டிலும் மறைஞ்சிருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய யோக நட்சத்திரமாகி, அதாவது இப்போ குரு டிராவல் பண்ணக்கூடிய ஸ்டார் என்னன்னா பரணியில் ஸ்டார் பண்ணுறாரு, அவங்க தான் கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து யோகக்காரகனாகி சுக்கிரன். அப்போ ரெண்டு ஒம்பது கூடியனுடைய யோகமே வந்து அந்த பரணி மூலமாக தான் கொடுக்க முடியும். ஆக குரு பகவான் வந்து இந்த அஸ்வினி பரணி காலகட்ட பிரயணிக்கும் டிராவல் பண்ணக்கூடிய டைம்ஸில் மிகப்பெரிய யோகம் வந்து கன்னிராசன்களுக்கு தரப்போகிறாரு. ஏன்னா அவர் எடுக்கின்ற சாரம் பொறுத்து தான் நமக்கு யோகமே நடக்கிறது. நட்சத்திர பரிவர்த்தனம், சார பரிவர்த்தனை, இதெல்லாம் விசேஷம் இல்லையா. அப்போ வந்து பரணி வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம், அந்த சுக்கரந்தான் உங்களுக்கு யோகக்காரனாக இருக்கிறதுனால தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மேலோங்கி வருகிறது, பாக்கியம் வந்து குவிய போகிறதுன்றது பொருளாகிறது. அடுத்து இந்த குரு பகவான் வந்து நமக்கு யோகம் தர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பாவகிரகமாக இருந்து அப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸில் வந்து விசேஷமான நன்மை. ஒன்று வந்து அவர் மறைந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் கண்டிஷனு, ஓ கன்னிராசி அன்பர்களுக்கு விசேஷமான நன்மை நடக்கும். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் வந்து பரணியில் டிராவல் பண்ணுறாரு, அந்த ஒரு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சுக்கின் வந்து யோக காரகனாக இருக்கிறதாக யோக பலம் தரப்போகிறார். இந்த ரெண்டு வந்து நமக்கு விசேஷமான நன்மை. அடுத்து வந்து சனி பயிற்சிக்கு வரும்போது நம்ம சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஐந்து ஆறு கூடைவனாக வருகிறார். சுபராக இருக்கிறதுனால நமக்கு பஞ்சம திரிகோண அதிபதி என்ற நிலையில் மிகப்பெரிய நன்மை செய்ய போகிறார். அவர் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார் கன்னிராசி அன்பர்களுக்கு, இது ஒரு விசேஷமான நன்மை தருகிறது. அதே போலவே இன்னொரு ஆண்டு கிரகமாகிய ராகு கேதுகள் வந்து நமக்கு வந்து அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறாரு, ரெண்டில் வந்து கேத்து இருக்கிறது. ஆக நாகதோஷத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், நீங்க போயிடும். நமக்கு இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் இங்கே என்ன இருக்குதுன்னா, உங்கள் ராசிநாதனாகிய புதனும் தனாதிபதியாகிய சுக்கிரனும் குரு பகவான் இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க, இந்த கூட்டணியில் எங்கேயாவது குரு சிக்கிட்டார்னு வச்சுக்கோங்க, ஒரு எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் வருவாங்க. ஏன்னா குரு வந்து இரு இந்த சுபக்கிர தனித்து நின்னால்தான் பாலு, அவர் வந்து இடத்துக்கு ஏற்றாரு போலே, ஸ்தானத்துக்கு தகுந்தது போலே பலன் தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால சூரியன் புதனை வந்து அடிக்கடிக்கு சந்திக்கக்கூடிய இணையக்கூடிய கிரகங்களை இந்த இடத்துல சுக்கிரன் டக்குன்னு மாட்டிக்கிட்டாருன்னா மிகப்பெரிய யோகம் குரு வந்து செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார். அது ஜோதிட விதி. அப்போ வந்து குரு வந்து கெடுதல் செய்கிறதுக்கு உண்டாகின சூழ்நிலை வராது. எந்த லக்னமாக இருந்தாலும் சூரியன் புதனோடு குரு சேர்ந்து போயிட்டாருன்னாவே அவரை கண்டிப்பான ஒரு நன்மை செய்தாக வேண்டும். தன்னுடைய யோகத்தை வந்து முழுமையாக அந்த முக்கூட்டு கிரகங்களும் தர வேண்டிய நிலை என்பதை ஏற்படுகிறது. அங்கே பாதகத்தன்மையும் செயல்படாது, எல்லா வகையான நன்மைகள் ஏற்படும்.
அந்த வகையில் நமக்கு வந்து குருவுங்க ஜென்ம ஜாதகத்தில் இந்த சூரியன் புதனோட அல்லது புதன் குருவோட இந்த மாதிரி சம்பந்தப்படும் போது தன்னுடைய செயலாக்கம் என்பது நிச்சயமாக செய்தாக வேண்டும். இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறதுன்னா, கடந்த பல வருஷங்களாக எதிர்பார்த்த எந்த காரியங்கள் நமக்கு நடக்கலை, உத்தியோகத்தில் உயர்வு பெறலை, இருக்கிறத உத்தியோகம் விட்டுட்டா உத்தியோகம் மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதுன்ற பயத்திலேயே இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எதிர்பாரா தனவரம், சொல்வாக்கு செல்வாக்கு சமுதாயத்தில் உயரும், குடும்பத்தில் ஆங்கில காரியங்கள் சுபிட்சமாக நடக்கும். மூணாம் இடத்துல வந்து முயற்சிகளை வந்து மேலோங்க செய்யும், எதிர்பாராத நமக்கு சகோதரர்கள் வழியே நன்மைகள் ஏற்படும். தாயார் வர்க்கத்தில் ஆரோக்கியம் பாதிப்பாயிருக்கு, ஏற்கனவே அம்மா ஆரோக்கியத்துக்கு நம்ம வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம், இப்போ விசேஷமான நன்மை தரக்கூடிய வலிமையான நிலை வந்து கன்னிராசி அன்பளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து புத்திரக்காரகனாகிய சனி பகவான் நமக்கு வந்து குறைவான சந்தானத்தையும் தான் கொடுப்பாரு. சனி பகவான் ஐந்து குறைவனாக இருக்கிறதுனால நல்ல கிரகங்களோட இணைய வேண்டும் என்பது ஒரு கட்டாயமின விதி. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய உயர்ந்த நிலை அடைந்த புத்திரர்கள் பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் எண்ணி காரியங்கள் எண்ணி பண்ணி நடக்கும், குலதெய்வத்தினுடைய அருள் உறுதியாக கிடைக்கும். ஏன்னா ஐந்து சனி பகவான் ஐந்து ஆறு சனி பகவான் வீடுனால்தான் குலதெய்வத்தினுடைய அருள் உறுதியாக கிடைக்கும். அது போலவே ஐந்து குடி சனி பகவான் போய் குரு வீட்டில் நின்னா கூட மகான்கள் ஆசீர்வாதம், சித்திர வழியான ஞானத்தை பெறக்கூடிய ஒரு ஆற்றல் என்பதை உங்களுக்கு கிடைக்கிறது. ஏழு குடி கல்யாண விஷயத்தில் தடங்கள் தங்கு தடைகள் நீங்கிவிடும். ஏற்கனவே நமக்கு பார்ட்னர் செல்ல விலகியிருப்பாங்க, இப்போ அவங்க நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பதை ஏற்படுகிறது. மறைந்த குரு வந்து கன்னிராசி என்பவர்களுக்கு பாவியாக இருக்கிறதுனால நன்மை செய்யக்கூடிய நிலை என்பதை குரு சேர்ந்தால யோகத்தின் மூலமாக எதிர்பாரா தன யோகத்தை நமக்கு நிச்சயமாக தருவார். பாக்யாதிபதி சுக்கிரன் வலிவை தரக்கூடிய நிலை ஆக தந்தை வழியாக நமக்கு எதிர்பாராத ஆதரவு. தொழில் புதனக்கூடியவனும் புதன் நல்ல யோக நிலை பெற்ற பட்சத்தில் விசேஷமான நன்மை, அற்புதமான யோகத்தை தரக்கூடிய நிலை என்பது உறுதியாகிறது. ஆக தொழில் வழியே நமக்கு சிறப்பான நன்மைகள் அள்ளித்தரும், தொழில் வகை நமக்கு உயிர்த்துவிடும், தொட்டது போல சிறப்பாக நமக்கு வெற்றி பெறக்கூடிய நிலை என்பதை. பதினொன்றுக்குடைய சந்திர பகவான் நமக்கு வந்து வளர்ப்பிறை தேய்பிறை இருக்கிறதுனால விசேஷமான யோகத்தை செய்வான், அவர் வந்து நம் மகத்தான் நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய நிலை. சூரியன் புதனோடு சேர்ந்து பத்து பாகைகளுக்கு மேலே இருந்தாலும் புதாதித்ய யோகத்தை பெற்று மேன்மையான ஒரு கல்வி யோகத்தை தந்து சிறப்படைவு செய்வார். ஆக இந்த எழுத்துத்துறை கல்வித்துறை இந்த எழுத்தாளர்கள் சினி ஃபீல்டில் கல்வித்துறையை சம்பந்தப்பட்டவர்கள் இந்த கணிதத்துறை ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி துறையில் உள்ளவங்கள் எல்லாம் மிக பிரகாசமாக இந்த செப்டம்பர் 11 டிசம்பர் 30 வரை இருக்கின்ற இந்த பயிற்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகள் அவங்களுக்கு அள்ளித்தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் குருனுடைய பார்வையை நம்ம பார்த்தோம்னா விரயத்தை மேலே விழுகிறது. விரயத்தை மேலே விளையும் போது விரய செலவுகளை கட்டுப்படுத்திக்கிறது, சம்பந்தம் இல்லாத குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி விடுகிறது, தனஸ்தானத்தில் விழுகிறதுனால எதிர்பாராத தன வரவு, அடுக்கடுக்கான பணங்களை பெறக்கூடிய நிலை, சுகஸ்தானத்தில் விழுகிறதுனால வீடு கட்டக்கூடிய பாக்கியம், சௌக்கியங்கள் சுக சௌக்கியங்கள், கார் வண்டி வாகனம் போன்ற புதுமையான வஸ்துகளை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பதை ஏற்படுகிறது. அந்த வகையில் எல்லா வகையான சிறப்புகளும் பெற்று பர்டிகுலர்லி புதனுடைய அதாவது குரு பகவான் வந்து பரணி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறதுனால விசேஷமான எதிர்பாராத தன செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான காலமாக கன்னிராசி நண்பர்களுக்கு அமையப்போகிறது. ஆக மொத்தத்தில் நமக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலம் என்பது எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒளிமயமான வாழ்க்கை தரதுக்கு உண்டாகின வழி என்பது நமக்கு எளிதாக தருகிறது. சர்வேஜனா சுக்கினோ பவந்து.